அன்பார்ந்த நண்பர்களே, நமது இந்த பொதுக்குழுவுக்கு நமது உறுப்பினர்கள் ஏறத்தாழ 28 பேர் இருக்கும். 30 பேர் வருகை தந்துள்ளார்கள். சாதாரணமாக நமது கூட்டங்களில் சிறப்பான கூட்டங்கள் பொதுக்குழு அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. காரணம் வந்து இந்த அட்ரஸ் புக் வாங்கணுங்கிற காரணத்து தான் நிறைய வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டத்தில் வந்து தவறாமல் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாதத்திற்கு ஒரு முறை தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். நமது நண்பர்களை நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அந்த கூட்டத்திற்கு முன்னாடி போட்ட ஒரு அறிக்கையில் போட்டிருந்தார். அதாவது நமது நண்பர்கள் நம்மோடு 30 வருடம் 40 வருடம் பணியாற்றிய நண்பர்கள் நம்ம சங்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து திடீர்னு இறந்து போனால் கூட நாங்கள் வந்து போய் ஒரு 4 பேர் மட்டும் போய் மாலையை போட்டு மரியாதை பண்ணிவிடுவோம். அப்போ என்ன சொன்னார் தலைவர்? ஏன்னா உறுப்பினர்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நிச்சயமாக வந்து அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போய் கலந்துக்கணும். எல்லாருக்கும் வந்து வரக்கூடிய ஒரு இயற்கை மாதிரி. அதனால் வந்து தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ சப்போஸ் உங்களால் அங்கே வர முடியலை, உங்கள் உடல்நிலை காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களாலோ வர முடியாமல் இருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய இந்த அஞ்சலி நிகழ்ச்சியிலையாவது கடலூரம் மிதுன மாதிரி புதுக்கோட்டை இது எல்லாம் ஒவ்வொரு மாவட்டமும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அந்த மாதிரி சிறப்பாக நடத்துகிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அப்போ தான் வந்து நம்ம மாவட்டத்தில் நடக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம பிரமாதமாக செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். அது போக அந்த புதிய உறுப்பினர்கள் போன தடவை ராமநாதபுரத்துலேருந்து 4 பேர் வந்து சேர்ந்தாங்க புதுசாக. அவங்கள 1-2 பேரையாவது கூட்டி போயிருக்கணும். நாங்கள் அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். அதாவது புதிய உறுப்பினர்கள் ஏற்கனவே மாநாட்டுக்கு ஏற்கனவே கூட்டங்களுக்கு வராதவங்க வந்தாங்கன்னாக்கா நம்ம சங்கம் எந்த அளவுக்கு செயல்படுது, நம்ம கூட்டத்தை வச்சு நம்ம மாவட்டத்தில் நடக்கிற நிகழ்ச்சியை வச்சு நம்ம எதையுமே கணக்கு போட முடியாது. அப்படி ஒரு சில வெளி மாவட்டங்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு புதிய உறுப்பினர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டாதான் நம்ம சங்கம் எந்த அளவுக்கு செயல்பாடு இருக்குது, எந்த அளவுக்கு நடத்துகிறாங்க, அந்த சங்கத்தினுடைய இது ஆர்ப்பரிப்பு, அதாவது எல்லா மாவட்டத்திலிருந்து எப்படி பிரதிநிதித்துவம் இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சங்கத்து மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈடுபாடு வரும். அதனால் தயவுசெய்து இந்த அடுத்து நடக்கக்கூடிய வெளி மாவட்டங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு செயற்குழுவாகட்டும் பொதுக்குழுவாகட்டும் நீங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று நான் நமது மாவட்ட சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய சென்ற கூட்ட உரையை வாசிக்கிறேன். அவர்களை விரைவில் அங்கத்தினராக இணைக்க தீவிர முயற்சிகளை அனைத்து உறுப்பினர்களும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடுத்து நமது உறுப்பினர்களும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் மற்றும் துணை ஆட்சியருக்குமான ஊதிய முரண்பாடு தொடர்பாக ஏற்கனவே ஊதிய முரண்பாடு கலைவு கமிட்டிகளான சித்தி கமிட்டி, நீதியரசர் முருகேசன் கமிட்டி ஆகிய கமிட்டிகளிடம் முறையீடுகள் மற்றும் நேரடி விசாரணைகள் மூலம் நமது தரப்பினை ஆதாரபூர்வமாக எடுத்துரைக்கும் 2 கமிட்டிகளின் பரிந்துரைகள் மீது அரசு ஆணை பிறப்பிக்காமல் உள்ள நிலையில் அப்பரிந்துரைகளையாவது கேட்டு பெறலாம் என்று எண்ணி தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த போது அரசு தனது கடித வாயிலாக மேற்படி பரிந்துரைகள் அரசின் தொடர் பரிசீலனையில் இருந்து வருகிறது என்றும் ஆணை பிறப்பிக்கப்பட்ட பின்னரே அப்பரிந்துரைகள் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் வழங்க தகுதி படைத்த ஆவணமாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி பதில் அரசிடமிருந்து வந்து ஏறத்தால் ஓராண்டு ஆன நிலையில் இன்று வரை ஆணை பிறப்பிக்கப்படவில்லை. எனவே வழக்கு மன்றம் சென்று இரட்டு வழக்கு தொடுக்கலாமா என்ற வகையில் விவாதித்து முடிவெடுக்க கேட்டுக்கொண்டதின் பேரில் விவாதத்தின் மீது திருவாளர்கள் கே ஸ்ரீதரன், ஏ சிராஜுதீன், ஏ ராமானுஜம் மற்றும் பலரும் கலந்து கொண்டு அரசு ஆணை பிறப்புக்கு பின்னர் சாதகமான ஆணையா பாதகமான ஆணையா என தெரிந்து அதன் அடிப்படையில் தேவை ஏற்படுத்தி வழக்கு மன்றம் திரளாம் என ஏகோபித்த வகையில் தெரிவித்தனர். அடுத்த குரலாக முன்னாள் மாநில பொருளாளர் திரு வி கணேசன் எதிர்பாராத வகையில் மரணமடைந்ததால் அவருக்கு பதில் தற்காலிகமாக வேலூர் மாவட்ட தலைவரை நியமனம் செய்து மாநில தலைவர் பிறப்பித்த ஆணையை மாநில செயற்குழு ஏற்பு செய்ய பரிந்துரைப்பது தொடர்பாக முடிவு செய்யலாம் என்ற போது மாநில தலைவரின் நடவடிக்கை சரியானதாம் என்றும் ஏற்பு செய்ய பரிந்துரைக்கலாம் என்றும் ஏகமனதாக தெரிவித்தனர். இங்கனமாக விரிவான விவாதத்திற்கு பின்னிக்கான தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் எண் 1, 24வது மாநில செயற்குழுவை சேலம் மாவட்டம் செம்மையாக நடத்திட மதுரை மாவட்டம் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானம் எண் 2, சங்க வளர்ச்சியை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் 100 உறுப்பினர்களுக்கு மேலாக இணைத்து வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக இருந்து வருகிறது. இருப்பினும் இன்னும் தங்களை சங்கத்தில் இணைத்துக் கொள்ள
இல்லாத ஓய்வு பெற்ற மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் துணை ஆட்சியர்கள் ஒரு சில இருக்கிறார்கள். அவர்களையும் இணைத்து 100% வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக ஆகிய அனைத்து உறுப்பினர்களும் முழு முயற்சி எடுத்து கோரி தீர்மானம் ஏற்பாடு. தீர்மானம் என் 3, நமது சங்க உறுப்பினர்களாகிய பணியிடையப்பட்ட மாவட்ட வருவாய் அலுவலர்கள் மற்றும் துணை ஆட்சியர்கள் ஊதிய முரண்பாட்டு கோரிக்கை சங்கம் தோன்றிய முதலே நிறைவேற்றப்படாமல் இருந்து வருகிறது. இதற்கான நியமிக்கப்பட்ட ஊதிய முரண்பாடு கலைவு குழுக்கள் திரு சித்தி முனியாப்பா தலைமையிலானவிடம், நீதியரசர் திரு மகேசன் தலைமையிலானவரின் ஆழமான ஆதாரங்கள் எழுத்துப்பூர்வமாகவும் நேரில் முறையீடுகள் அளித்தும் அரசு உரிய ஆணைகள் பிறப்பிக்காதவர்களே அவர்களது பரிந்துரைகளையாவது அனுப்ப கேட்டு தகவல் அறியும் அமைச்சகத்திற்கு அரசுக்கு மனு கொடுத்ததில் அரசு மேற்கூறிய 2 குழுக்களின் பரிந்துரைகளும் அரசின் தொடர் பரிசீலனை இருப்பதாகவும் ஆணை பிறப்பித்த பின்னரே பரிந்துரைகள் வழங்க தகுதி படைத்த ஆவணங்கள் ஆகும் என்றும் பதிலளித்துள்ளது. இந்நிலையில் இத்தகைய இடைக்கால பதிலை எதிர்த்து வழக்கு தொடுப்பது என்பது ஏற்புடையதாக இருக்காது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது என்பது விவேகமான மற்றும் விரும்பும் ஆணையை பெற உதவாது. எனவே அரசினை அணுகி மீண்டும் வலியுறுத்தி விரும்புகின்ற ஆணையை அரசு முகந்து பெற முயல்வதே உசிதமாக இருக்கும் என்று இம்மாவட்ட நீதி தீர்மானம். தீர்மானம் என் 4, நமது முன்னாள் மாநில பொருளாளர் திருவி கணேசன் அவர்கள் மரணமடைந்ததைத் தொடர்ந்து அவருக்கு பதிலாக அவசர இடைக்கால ஏற்பாடாக அண்டை மாவட்டமான வேலூர் மாவட்ட தலைவர் திரு என் ராஜகோபாலன் அவர்களை மாநில பொருளாளராக நியமித்த மாநில தலைவர் 4 சரியான நிறுவனத்தில். எனவே இந்நியமனத்தை பின்னியர்ப்பு செய்ய மாநில செயற்குழுக்கு பரிந்துரைப்பதுடன் அவர் மாநில தலைவருடன் இணைந்து மாநில கணக்குகளை கையாள அதிகாரம் அளித்து தீர்மானம் ஏற்றதும் இம்மாவட்ட மையம் பரிந்துரைத்து தீர்மானம் ஏற்றுள்ளது. தீர்மானம் என் 5, முன்னாள் மாநில பொருளாளர் திரு வி கணேசன் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தின் தலைவராக இருந்திருந்தார். எனவே மேற்படி மாவட்டம் கூட்டம் நடத்தி காலியாக உள்ள அவரிடத்தை நிரப்ப எடுத்த நடவடிக்கைகளையும் மாநில செயற்குழு ஏற்பு செய்ய இம்மாவட்ட மையம் பரிந்துரைத்து தீர்மானம் ஏற்றுள்ளது. தீர்மானம் என் 6, நமது மாநில மையம் ஏற்கனவே தனது முறையீடு என் TASCSORA 24/7/24/20 65 மேற்பட்ட ஓய்வூதியர்களுக்கு 5% கூடுதல் ஓய்வூதிய தொகை வழங்க அரசை கோரியுள்ளது. இதற்கிடையில் நடப்பு அரசும் தனது தேர்தல் வாக்குறுதியில் 70 மேற்பட்ட ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க உறுதியளித்துள்ளது. அதற்கான ஆணைவர்களை விரைவில் பிறப்பிக்க கோரி மாநில மையத்தின் மூலம் அரசை வலியுறுத்த தீர்மானித்துள்ளது. தீர்மானம் என் 7, அறுவடைப்படி உயர்வு என்பது ஏறிவரும் விலைவாசி உயர்வை சமாளிக்க அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் வழங்கப்பட்டது வழக்கமான விருப்பத்தவை. இதை ஏதோ இவர்களுக்கு வழங்கும் சம்பள உயர்வு போல எண்ணிக்கொண்டு அதனை வழங்காமல் அரசு காலம் நடத்துவது சரியாகாது. இன்னும் சில நாட்களில் 1/7/2025 அடுத்த அறுவடைப்படி வழங்க ஆணை பிறப்பிக்க வேண்டிய நிலையில் ஒன்றிய அரசு இருந்து வரும்போது 1/1/22 வழங்கப்பட வேண்டிய அறுவடைப்படியே இன்னும் வழங்காமல் வாழாதிருப்பது அரசு ஊழியர்களையும் ஓய்வூதியர்களையும் மிகவும் கவலைகள் செய்கிறது. எனவே மாநில மையத்தின் மூலம் அரசை நிலுவையில் உள்ள அறுவடைப்படியை உடனே வழங்கிட வலியுறுத்துவது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக மாவட்ட பொருளாளர் ஆர் கணேசன் அவர்களுக்கு அவர்கள் நன்றி கூற கூட்டம் இனிதே நிறைவேறியது. நன்றி. இந்த தீர்மானங்களுக்கு இங்கே தரவோசை இருக்கு ஆதரவு எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம ஒப்புக்கொண்டே அங்கேயும் வந்து நம்ம மாவட்டத்திலிருந்து பரிந்துரைக்கப்படியே இங்கே சேலத்திலையும் வந்து நடந்த மாநில செயற்குழுவில் அப்படி எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானங்களை வந்து ஒவ்வொரு தீர்மானத்தையும் உடனே வந்து டிராஃப்ட் போட்டு நமது தலைவர் அவர்கள் தொடர்புடன் அரசுக்கு அனுப்பி வருகிறார். இன்று கடைசி தீர்மானமும் எனக்கு போட்டு அனுப்பப்பட்டிருக்குது. நமது வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ போட அனுப்பியிருக்காரு. இங்கேருந்து அனுப்பின அந்த இதையும் வந்து கடிதத்தையும் அனுப்பி சேர்த்து அனுப்பியிருக்காரு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அந்த ஒவ்வொரு கோரிக்கைக்கும் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அதில் வந்து தகுதி இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த கோரிக்கைக்குரிய ஆதாரங்களையும் போட்டு ரொம்ப பிரமாதமாக ட்ராப் பண்ணி அனுப்பியிருக்காரு. அரசாங்கம் வந்து அதை வந்து நல்லபடியாக கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயம் நம்ம